0 factorial oda value eppadi 1 naachu adu careful decision ah illa just random choice ah 0 factorial is 1 endra mudivukku mathematicians ye vandanga endradha indha video la nama therinjikalam. Any number power 0 is 1 and nama ye believe panna aarambichomo adhe kaaranangal dhaan 0 factorial is equal to 1 endradhukkum. Product rule for exponents panama base same a irukra rendu numbers multiply panumbodhu adinudaiya powers a nama sum panna mudiyum. X power m into x power n equals x power m plus n. Adukku idhu oru example. இப்போ இந்த எக்ஸாம்பிள பாருங்க, x பார் 0 வையும் x பார் 2 வையும் மல்டிப்ளை பண்ணும்போது we get x பார் 0 plus 2, அதாவது x பார் 2. இது x பார் 0 is 1 நாம் மட்டுமே பாசிபிள். So any number பார் 0 is 1 என்ற நம்ம பிலீஃப் ப்ரூவ் ஆயிடுச்சு. பட் இது 0 ஃபேக்டோரியலுக்கு எப்படி அப்ளை ஆகுது அதை புரிஞ்சுக்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஆஃபீஸில் நடக்கிற ஒரு மீட்டிங்கில் 6 பேர் கலந்துக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் மற்ற எல்லார் கூடையும் ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. காம்பினேஷன்ஸின் படி 6 ஐட்டம்ஸை என் ஐட்டம்ஸ்லேருந்து எத்தனை விதமாக சூஸ் பண்ண முடியுன்றதுக்கான ஃபார்முலா இது. NCR ஈக்குவல்ஸ் என் ஃபேக்டோரியல் பை ஆர் ஃபேக்டோரியல் இன்டூ என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். இதில் என் டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ், ஆர் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் சோசன் அட் அ டைம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஹேண்ட் ஷேக்ஸை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இங்கே 6 பேர் இருக்கிறதுனால என் இஸ் 6. ஒரு ஹேண்ட் ஷேக்கில் 2 பேர் இன்வால்வ் ஆகுறதுனால ஆர் இஸ் 2. இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி ரிசால்வ் பண்ணும்போது டோட்டல் நம்பர் ஆஃப் ஹேண்ட் ஷேக்ஸ் 15 தெரிய வருது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஹேண்ட் ஷேக்ஸை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் இஃப் இன் கேஸ் அந்த மீட்டிங்கில் 2 பேர் தான் கலந்துக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு ஹேண்ட் ஷேக் நடக்குது. இங்கே என் அண்ட் ஆர் ரெண்டுமே 2 தான். நம்ம ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா வி கெட் 2 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் இன் டூ 2 மைனஸ் 2 ஃபேக்டோரியல் விச் கிவ்ஸ் 2 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் இன்டூ 0 ஃபேக்டோரியல் விச் இஸ் ஈக்குவல் டு 1/0 ஃபேக்டோரியல். ஆனால் நமக்கு தெரியும் திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பிகாஸ் அது ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு ஹேண்ட் ஷேக் கண்டிப்பாக நடக்குது. Therefore, 1/0 ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு 1. இதை ரிசால்வ் பண்ணால் வி கெட் 0 ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ 0 ஃபேக்டோரியல் இஸ் 1 என்ற ஸ்டேட்மெண்ட் இங்கே ப்ரூவ் ஆயிடுச்சு. ஓகே, இதை இன்னொரு விதமாகவும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். 4 ஃபேக்டோரியலை நம்ம 4×3×2×1 எழுதுவோம். 3 ஃபேக்டோரியல் 3×2×1. அதுபோலவே 2 ஃபேக்டோரியல் 1 ஃபேக்டோரியலை எழுதுங்க. 0 ஃபேக்டோரியலை எக்ஸ் வச்சுக்கலாம். 4 ஃபேக்டோரியலில் 4 டிவைட் பண்ணும்போது நமக்கு 3 ஃபேக்டோரியல் கிடைக்கும். 3 ஃபேக்டோரியலை 3 டிவைட் பண்ணும்போது 2 ஃபேக்டோரியல் கிடைக்கும். அதுபோலவே 2 ஃபேக்டோரியலை 2 டிவைட் பண்ணும்போது 1 ஃபேக்டோரியல் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்பருக்கு இந்த ரூல் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இல்லை. 1 ஃபேக்டோரியலை 1 டிவைட் பண்ணும்போது நமக்கு 0 ஃபேக்டோரியல் கிடைக்கும். தட் மீன்ஸ் 1/1 விச் இஸ் ஈக்குவல் டு 1 இஸ் த வேல்யூ ஆஃப் 0 ஃபேக்டோரியல். ஸோ எக்ஸ் இஸ் 1. ஸோ 0 ஃபேக்டோரியல் இஸ் 1 அசம்ஷன் ஒரு நம்பர் வேல்யூவை இன்க்ரீஸும் பண்ணலை, டிக்ரீஸும் பண்ணலை. இதனாலேயே மேத்தமெட்டிஷியன்ஸ் இதை வேர்ல்ட் வைடாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக் லைவில் ஃபாலோ பண்ணுங்கள். குட் பை.